Nanti ntar Semarang lah, mau mau nggak? அதுதான் நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்து சொல்லணும். ஒருத்தர் இதே மாதிரி மாத்தி மாத்தி குற்றம் சொல்றதோட ஆக்கப்பூர்வமான பணியை செய்யறதுக்கு என்ன உங்களுடைய அட்வைஸ் என்னன்னு தயவு செஞ்சு இந்த மழை காலத்துல முதல்ல ரோடு தோன்றது ரோடு வெச்ச உடனே மறுபடியும் வந்து இபி காரங்க ரோடு தோன்றது அது சரி பண்ணதுக்கு அப்புறம் மெட்ரோ காரங்க வந்து ரோடு தோன்றது ஏன் மழை வரப்போதுனா தெரியாத யாருக்கும் இருக்குது 8 மாசம் தூங்கிட்டு இருப்பாங்க அது என்ன மழை காலத்துல மட்டும்தான் ரோடு தோண்டி வேலை பார்க்கணுமா முதல்ல அதை நிறுத்த சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த நேரத்துல தமிழகத்துல மழை வரும் அப்ப இந்த நேரத்துல எல்லா இடத்துலயே ரோடு வந்து தோண்டி வேலைய பாக்கணும் ஆளாளுக்கு வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ நீங்க எல்லா இடத்துல தமிழ்நாட்டுல சென்னையிலேயே நீங்க பாருங்க இந்த நகரத்திலே பாருங்க பல இடத்துல ரோடு தோண்டி வச்சிருக்காங்க ஏன் அதுக்கு அப்புறம் மறுபடியும் ரோடு போடுவாங்க அதுக்கு அப்புறம் மறுபடியும் மழை பெய்யும் மழை பெஞ்சதுனால ரோட் சரியில்லை அப்புறம் இந்த மாதிரி வேலை நடந்துட்டு தான் ஏன் சிஸ்டமேட்டிக்கலி வேலை நடக்க மாட்டேங்குது மத்தவங்களுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இப்போ வந்திருக்கிறாரு இப்போ வந்தோடனே ஏன் மறுபடியும் ரோடு தோண்டி வச்சிருக்கிறாங்க மே மாசத்துல வந்தாங்கல்ல அப்ப ரோடு வேலை ஆரம்பிச்சிருக்கலாம்ல இந்த மாசத்துல மழை வரும்னு தெரியும்ல தீபாவளி நேரத்தில் எப்பவுமே மழை வரும் அப்ப ஏன் ரோடு தோண்டுறீங்க முதல்ல சிஸ்டமேட்டிக் வேலை பார்க்க கத்துக்குங்க மக்களுக்கு என்ன செய்யணும் முதல்ல அதை செய்யுங்க வெறும் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு வேலை எந்த வேலையும் நடக்க போறது இல்லை மற்றவங்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய தொகுதியில் கொளத்தூரில் 10 வருடங்களாக அவர் வந்து எம்எல்ஏ இருக்கிறார் அங்கே முட்டி வரைக்கும் தண்ணி இன்னும் தேங்கி நிற்குது இன்னும் தண்ணி போகலை அங்கே அப்போ 10 வருஷமா அவர் என்ன வேலை பார்த்தார் அதுதான் நீங்க தண்ணியில இறங்கி மக்களுக்கு வேலை பாத்துங்கன்னு முக்கியம் கிடையாது வேலை கரெக்டா நடந்ததா இப்ப வர வழியில நீங்களே பாத்தீங்க எல்லாரும் சொல்றாங்க எங்களுக்கு அந்த ஓடு சரி பண்ணி கொடுங்க என்ன பண்ணாங்க இங்கதானே இருக்கிறாங்க இது அவங்களுடைய தொகுதி தானே இங்க இருந்து மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னா ஏன் பாதிக்கப்படுறாங்க நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க 6 மாசமா மக்களுக்கு பதில் கொடுங்க அவங்க தானே வாக்களித்து உங்களை ஜெயிக்க வச்சாங்க மக்களுக்கு பதில் கொடுக்க சொல்லுங்க மெயின் வந்து அவங்களுக்கு தண்ணி வந்து பயங்கரமா ஒழுகுது அவங்களுக்கு ஓடு சரியில்லை வீட்டுல வந்து ஓடு சரியில்லை அது பண்ணணும் ஏற்கனவே நாங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அப்பல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க தண்ணி எங்களுக்கு வந்து பயங்கரமா மழை பெஞ்சா தண்ணி உள்ள வருது எங்களுக்கு அதை சரி பண்ணி கொடுங்க தண்ணி தேங்கி நிக்காம எல்லா வேலையும் செஞ்சு பண்ணி கொடுக்க சொல்லுங்க அதுதான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க பெரிய உங்க சொத்துல பாதி சொத்து எனக்கு எழுதி கொடுங்கன்னா யாருமே கேட்கலீங்க அவங்களுக்கு பேசிக் டே டு டே நீட்ல என்ன தேவையோ அது மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காங்க அதுதான் இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை செஞ்சு கொடுக்கணும் அவங்களுடைய தொகுதி அவங்களுடைய தொகுதியில மக்கள் உங்களை நம்பி வாக்களித்து உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க
அதுதான் மெயினா பார்க்கணும் இப்போ நீங்க முதல் முறையா இன்னைக்கு நிவாரண உதவி 1000 விளக்கு தொகுதியில் வந்திருக்கீங்க ஏற்கனவே இங்க போட்டிட்டேன்றதனால அத ஒரு காரணமா வச்சு வந்திருக்கீங்களா எப்படி அது இல்ல இங்க இருக்குது 40000 பேர் எனக்கு வாக்களித்தாங்கல அந்த 40000 பேர் யாரனா எனக்கு தெரியல ஆனா என்ன நம்பி வாக்களித்த மக்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு நான் வந்து இறங்கி வேலை செய்வேன் வாக்களிக்கும் போது இவங்க தான் வாக்களித்தாங்க இந்த வீட்ல வாக்களித்தாங்க அந்த வீட்ல எனக்கு ஓட்டு போடல அதனால இவங்களுக்கு மட்டும் தான் செய்வேன் அவங்களுக்கு செய்ய மாட்டேன் கிடையாது யார் ஓட்டு போட்டாங்கனா எனக்கு தெரியாது ஆனா அந்த 40000 பேர் என்ன நம்பி வாக்களித்தாங்க பாருங்க அது வந்து யார் இருந்தாலும் அந்த தொகுதியில் வந்து 2 லட்சத்துக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க சோ அந்த தொகுதியில் வாழ்ற மக்களுக்கு நான் எல்லாமே செய்வேன் இது என்னோட தொகுதி என்னோட மக்கள் நான் செய்வேன் மேடம் கடந்த ஆட்சியில வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் 900 கோடி முறைகேடு செஞ்சதா ஸ்டாலின் சொல்லிருக்காரு அது முறைகேடு செஞ்சவங்களுக்கு சட்ட நடவடிக்கை குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்குங்க ப்ரூவ் பண்ணுங்களேன் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கும் ப்ரூவ் பண்ணுங்களேன் அப்படி அவங்க எதுமே ஸ்மார்ட் சிட்டி சொல்லிட்டு நல்லது நடக்கலனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இந்த பெஞ்ச மழைக்கு 2015 மாதிரி பல பிரச்சனைகள் நடந்திருக்கும் ஆனா இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து நல்ல வேலை செஞ்சதனால எங்கயுமே தண்ணி தேங்கி நிக்கல மழை அவ்வளோ மழை இருந்தாலும் தண்ணி தேங்கி நின்னாலும் முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கும்போது கூட அது வந்து அப்படியே பூமிக்குள்ள போயிடுச்சு ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பகுதியில் வந்து உங்களுக்கு தண்ணி இன்னும் தேங்கி நிற்குதுன்னா என்க்ரோச்மெண்ட் ஆஃப் லேண்ட் அதனால தான் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் நீங்கள் பாருங்கள் எங்கேயுமே வந்து மழை நின்னோடனே எங்கேயாவது தண்ணி தேங்கி நிற்குதா முந்தானேத்த வரைக்கும் இதே ஏரியாவில் நம்ம நின்றுட்டுருக்கோம் இதே ஏரியாவில் முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது தண்ணி எங்கே இருக்கு இங்கே கேக்கலீங்க எனக்கு சீமானவர்களுக்கு யார் சொன்னாங்க இது வாங்குறவர் அவர் சீமான் சாரே சொன்னாரா அவர் சொன்னாரு அப்போ அதை சீமான் சாரும் சுந்தர் சி பேசிட்டு ரெண்டு நண்பர்கள் அண்ணன் தம்பிங்க அவங்களுக்கு இடையில எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை என்னங்க கடந்த ஆட்சிகள பல 100 கோடிகள் இந்த வடிகாலுக்கு ஒதுக்கி இருக்காங்க இந்த பணம் முறையா செலவிடப்பட்டதா இத எப்படி பண்ணிட்டாங்க சரியாக செலவு செய்யப்படலனா நம்ம நிக்கிற இடத்துல முட்டி வரைக்கும் நிக்கிற தண்ணி இன்னைக்கு தண்ணி இல்ல சுத்தமா பூமிக்குள்ள போயிருக்கு சோ ஸ்மார்ட் சிட்டி சொல்லும்போது ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்லும்போது சரியான முறையில அதை பயன்படுத்திருக்காங்க நான் நம்புகிறேன் அதுதான் மக்கள் நம்புவாங்க ஏன்னா இங்கே முன்னேத்த வரைக்கும் முட்டி வரைக்கும் தண்ணி இருக்கும்போது இன்னைக்கு சுத்தமா தண்ணி இல்லை ஒரு துளி கூட தண்ணி இல்லை ரோடு மேல அப்படின்னா என்ன வேலை கரெக்டா நடந்திருக்கு என்னங்க அவங்க இப்பதான் வந்தாங்க அப்போ குளத்தூர்ல தண்ணியே தேங்கி நிக்க கூடாதுமா மேடம் குளத்தூர்ல தண்ணி முட்டி வரைக்கும் இருக்கு இன்னும் தண்ணி தேங்கி நிக்குது அங்க சோ அது முதல்ல சொல்லுங்களேன் அவர் வேலை அதிமுக காரங்க வேலை செஞ்சாங்களா செய்யலன்னா ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க வந்த உடனே இந்த வேலை முடிச்சுட்டாங்களா உங்க ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்ணிட்டாங்களா 6 மாசத்துல ஏன் தெருவிலேயே என்ன ட்ரைனேஜ் சிஸ்டம் பண்ணி சரி பண்ணி தரலமா ரோடு தோண்டி வச்சிருக்காங்க